கருணையின் மறு உருவமாக இருக்கானேப்பான்னா பொய், நடிப்பு. உள்ளுக்குள்ள அவனுக்குள்ள இன்னும் அகங்காரம் ஒளிந்திருக்கிறது என்ற அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்கணும். கேமரா அவ்வளோதான், ஃபோன் அவ்வளோதான். இதை நான் என்னோடு இணைக்கும் போது தான் ஒரு இன்பத்தை என்னால் கொண்டாட முடிகிறது, என்ஜாய் பண்ண முடியுது. இப்போ இந்த உலகமே எதில் இயங்குது? இந்த உணர்வில் இயங்குது. அந்த உணர்வை வந்து ஃபைவ் சென்சஸ் மூலியமாக நாம் கிரகித்து கொள்கிறோம். கிளாஸ் கோயம்புத்தூர் கிளாஸ் போடணும்னு சொல்லிட்டு நான் இவரோட நீங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் நான் பார்த்துருக்கேன் நான். ஸோ அப்போருந்து உங்ககிட்ட தீட்சை வாங்கணும் அப்படிங்கிறனால கோயம்புத்தூரில் எப்போ கிளாஸு கிளாஸுன்னு சொல்லி வாலண்டியர்ஸ்க்கெல்லாம் ஃபோன் பண்ணி பண்ணி கேட்டுட்டு லாஸ்ட்டாக ஒரு ஒன் ஆர் டூ மந்த்ஸ்க்கு முன்னாடி எப்படியாவது இந்த ஃபோட்டோவில் இது பண்ண அவரை பார்த்துட்டு எப்படியாவது நீங்கள் எனக்கு உங்களுடைய அருள் எனக்கு கிடைக்கணும், கண்டிப்பாக மகாவிஷ்ணு வந்து அவர் கோயம்புத்தூரில் கிளாஸ் நடத்தணும் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப ப்ரே பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இன்றைக்கி இந்த கிளாஸ்க்கு வந்தது வந்து ஏதோ லைஃப்பில் ஒரு பெரிய சாதனை பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். ஆக்சுவலாக நான் இன்றைக்கி இங்கே வந்தது வந்து நான் ஒரு கிளாஸ்க்கு போகிறேன் அப்படின்னு தான் சொல்லிட்டு தான் நான் வந்தேன். ஆக்சுவலாக இந்த மாதிரி கிளாஸஸ் அந்த மாதிரிலாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. திருப்பூரில் கிளாஸ் இருக்குது வாங்கன்னு சொன்னாங்க, வெளியே அவ்வளோ அனுப்ப மாட்டாங்க. அப்போ அதனால் நான் கோயம்புத்தூரில் கண்டிப்பாக கிளாஸ் போட்டால் எனக்கு அந்த குடுப்பனுக்கு கண்டிப்பாக எனக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறது நான் ரொம்ப ப்ரே பண்ணதுக்கு தகுந்த மாதிரி நடந்து மகிழ்ச்சியாக இருக்கீங்கல்ல, ரொம்ப சந்தோஷம். இன்னும் சிறப்பாக இருப்பீங்க, கவலைப்படாதீங்க. இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். ஆக்சுவலாக உங்கள் வீடியோஸ் பார்த்து அன்னதானம் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து நார்மலாக எல்லோரும் சொல்கிறது, பட் உங்கள் வீடியோஸ் பார்த்த பிறகு எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங் ஆயிடுச்சு. ஸோ அதுலேருந்து நான் அன்னதானம் இது பண்ணது. அப்புறம் இன்னொரு விஷயம், யாராவது இப்போ ஏதாவது ஒரு இஷ்யூஸ் அப்படின்னா நீங்கள் அன்னதானம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறேன். அவ்வளோதான், உபதேசம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க, அவ்வளோதான். வாழ்க்கை மாறிடும், வாக்கு பலிக்கும். கிளாப் பண்ணுங்க. குருகடாட்சம் சிறப்பு. நீ சாக வேண்டும். என்னடா எடுத்தோனே நெகட்டிவான வார்த்தையாக இருக்கு, அதான் உண்மை. நீ சாக வேண்டும். அது எப்படி சாகிறது அப்படின்னா, மூச்சுன்னு ஒன்று ஓடுற வரைக்கும் உங்களுக்கு திமிருன்ற ஒன்று இருந்துக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி எழுதி வச்சுக்கோங்க. எவனாவது ஒருத்தர் அகங்காரம் இல்லாமல் சுற்றுறான், ஐயோ கருணையின் மறு உருவமாக இருக்கானேப்பான்னா பொய், நடிப்பு. உள்ளுக்குள்ளே அவனுக்குள்ளே இன்னும் அகங்காரம் ஒளிந்திருக்கிறது என்ற அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்கணும். ஔவையாருக்கே அகங்காரம் ஒட்டிகிட்டு இருந்தது. யாருக்கு? ஔவையார் எவ்வளோ பெரிய ஆள். நம்மளாம் எந்த மூளைக்கு? நல்ல வாய்கிலேயே பேசிக்க வேண்டியதான் நல்ல பிள்ளைங்க மாதிரி. நான் அகங்காரத்தை அழித்து விட்டேன். அகங்காரம்னா என்ன முதல்ல? சரி, ஒவ்வொன்றும் ஒவ்வொன்று புரிஞ்சு வச்சுருப்பீங்க. நான் உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியுற மாதிரி நான் சொல்கிறேன். நான் அப்படின்னா பேச்சுன்னு அர்த்தம். பேசுதுனாவே அகங்காரம் இருந்தால் தான் பேசும், ஆன்மா பேசாது, மனம் தான் பேச வைக்கும். பேச்சு எங்கேருந்து வருது? மனதிலிருந்து வருகிறது. மனம் எங்கே இருந்து வருகிறது? மூச்சிலிருந்து வருகிறது. மூச்சு இல்லைன்னா உயிர் இயங்குமா? இயங்காது. அப்போது பேச்சாகிய அந்த அடிப்படைக்கு மிகவும் அடிப்படையானது மனம், அந்த மனதிற்கு அடிப்படையானது மூச்சு. எஸ் ஆர்னோ? இப்போ இந்த மூச்சு என்பதும் பேச்சு என்பதும் மூச்சு என்பதும் அகங்காரம் என்பதும் ஒன்று தான், ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸே கிடையாது. இப்போ எத்தனை பேருக்கு மூச்சு ஓடுது? இப்போ எத்தனை பேர் அகங்காரத்தை அழிச்சிட்டீங்க? முதல்ல இருந்து ஆரம்பிப்போமா? மூச்சு என்பது நிற்கும் வரை அகங்காரம் என்பது நிற்காது. யாராவது சொல்கிறாங்கன்னா பொய் சொல்கிறாங்கன்னு அர்த்தம், ஏமாத்துறாங்கன்னு அர்த்தம். ஏன் அப்படின்னா, அந்த வார்த்தைன்ற ஒன்று வருதுனாவே தன்னை வெளிப்படுத்தி தான் வரும், தன்னை முன்னிறுத்தி தான் வரும். தான்றது இல்லாமல் பேச்சே கிடையாது. என்ன இப்போ இது கர்ச்சீஃப்னு வச்சுக்கோங்க, நான் கர்ச்சீஃப் வைத்திருக்கிறேன் என்று சொல்லும்போது தான் இது பொருள்படுது. கர்ச்சீஃப் அப்படின்னு ஜஸ்ட் கர்ச்சீஃப் என்னோட நான் வந்து இணைக்காமல் இருக்கிறேன்னா இது ஏதாவது பொருள்படுதா? வாட்ச் அவ்வளோதான். என் கூட இணைக்காமல் இருக்கிறவருக்கு ஏதாவது பொருள்படுதா? என்கிட்ட மைக், என் கூட இணைக்காமல் இருக்கிறவருக்கு ஏதாவது பொருள்படுதாது? மைக் அவ்வளோதான். கண் அவ்வளோதான். கால் அவ்வளோதான். கேமரா அவ்வளோதான். ஃபோன் அவ்வளோதான். இதை நான் என்னோடு இணைக்கும் போது தான் ஒரு இன்பத்தை என்னால் கொண்டாட முடிகிறது, என்ஜாய் பண்ண முடியுது. அந்த பொருள் தன்மையை நான்ற என்னுடைய அகங்காரத்தோட இணைக்கும் போது தான் அது என்ஜாய் பண்ணவே முடியுது. எனக்கானது, என்னோடது, சூப்பராக இருக்குது, வலிக்குது, குத்துது, குடையுதுன்னு எது அனுபவிக்குது? அந்த நான்ற தன்மை அனுபவிக்குது. இது எதன் மூலியமாக அனுபவிக்கும் அப்படின்னா, ஐம்புலன்கள் வழியாக அனுபவிக்கும். எத்தனை புலன்கள் வழியாக அனுபவிக்கும்? ஃபைவ் சென்சஸ்.
அஞ்சு சென்ஸ் இல்லை அப்படின்னா நீங்க மனுஷனே கிடையாது. நீங்க கேட்கணும்னு கேட்குற கேள்வி, பார்க்கணும்னு நினைக்கிற காட்சி, பேசணும்னு நினைக்கிற பேச்சு, எதுவுமே ஐம்புலன்கள் இல்லாமல் உங்களால் செய்ய முடியாது. ஆனால் சித்தர் பெருமக்கள் ஐம்புலனை சுட்டு எரியன்றாங்க. ஆங்காரம் உள்ளடக்கி ஐம்புலனை சுட்டறுத்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது காலம் எப்போ அழிகிறது? நம்ம என்ஜாய் பண்ணணும் தான் இன்னும் நினச்சிட்டு இருக்கோம். என்ஜாய் பண்ணணும்னு எது நினைக்கும்? மனம் நினைக்கும். மனம் எதன் மூலிமா என்ஜாய் பண்ணுது? ஃபைவ் சென்சஸ் மூலிமா என்ஜாய் பண்ணுது. ஃபைவ் சென்சஸ்னா என்ன? மெய், வாய், கண், மூக்கு, செவி. மெய், வாய், கண், மூக்கு, செவினா என்ன? மெய்னா உடம்பு, வாய்னா டேஸ்ட்டு, கண் அப்படின்னா பார்வை, மூக்கு அப்படின்னா ஸ்மெல்லு, செவி அப்படின்னா சவுண்ட். இந்த ஐந்து டேஸ்ட் இல்லாமல், பார்வை இல்லாமல், காட்சி இல்லாமல், உங்கள் தொட்டு உணர்றது இல்லாமல், கேட்கறது இல்லாமல், டேஸ்ட் இல்லாமல் உங்களால் இந்த உலகத்திலிருந்து ஏதாவது ஒரு பொருளை ரிசீவ் பண்ண முடியுமா? ஐம்புலன்கள் வழியாக நாம் ஒவ்வொரு இன்பமாக அனுபவித்து கொண்டிருக்கிறோம். புரியுதா புரியலையா? சாப்பிடணுன்றது எல்லாமே டேஸ்ட்ல வந்துருச்சா? முடிஞ்சு. பார்க்கணுன்ற எல்லாமே இன்க்ளூடிங் சிவலிங்கம், மகாவிஷ்ணு, காயத்ரி, அந்த மகாவிஷ்ணு நீங்க எந்த பக்கமே திரும்பாதீங்க. பெரிய பெரிய ஆட்களை சொல்றேன் நான், அவங்கள பார்க்கறது எது? கண். கண்ல எல்லாமே முடிஞ்சா? ஸ்மெல்லு எல்லாமே முடிஞ்சா? டேஸ்ட், காதுல கேட்கிற சவுண்டு, தொட்டு பார்க்கக்கூடிய உணர்வு. இப்ப இந்த உலகமே எதுல இயங்குது? இந்த உணர்வுல இயங்குது. அந்த உணர்வை வந்து ஃபைவ் சென்சஸ் மூலியமாக நாம் கிரகித்து கொள்கிறோம். எஸ் ஆர் நோ? இப்ப நம்மளோட வேலை என்ன அப்படின்னா, இந்த ஐம்புலன்கள் வழியாக கிடைக்கக்கூடிய இன்பத்தை கொஞ்சம் கொஞ்சமாக பொய் 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 பொய்ன்னு சொல்லி 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 இந்த உலகத்திலிருந்து கிடைக்கக்கூடிய எல்லா அனுபவங்களையும் பொய்ன்னு சொல்ல சொல்ல இந்த மைண்ட் நம்பருக்கே சில பல வருஷம் ஆயிரும். இது எல்லாமே பொய் பொய்ன்னு சொல்ல சொல்ல தான் அடுத்த டைம் ஏதாவது விரும்பி ஏதாவது சாப்பிட்ணும்னு நினைக்கிறப்போ அதில் ஒரு விலகல் ஒன்று உங்களுக்கு ஏற்படும். அடுத்த டைம் விரும்பி ஏதாவது பார்க்கணும்னு நினைக்கிறப்போ முன்னாடி இருந்த ஈர்ப்பு இருக்காது. இப்போ உங்களுக்கு ஜாஸ்தி தான் ஆகிட்டு போயிட்டு இருக்கு, கம்மியாகுது உங்களுக்கு. குருவே சரணம். முன்னரே வந்து இந்த விஷயத்தை அறிமுகப்படுத்தியிருந்தோம், அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். பட் இருந்தாலும் கூட நிறைய மெயில்ஸ் வந்து கண்டினியூவாக வந்து பரம்பொருள் ஃபவுண்டேஷனுக்கு வருது. அது என்னென்னா, இந்த மாதிரி பரம்பொருள் ஃபவுண்டேஷனில் அப்லோடு பண்ணக்கூடிய வீடியோஸை நாங்கள் எங்கள் சேனல்ஸில் போடலாமா? ஏன்னா நான் நிறைய இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது, நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எங்கள் சேனல்ஸில் போடலாமான்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி இப்போ நாங்கள் முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணது தான். பரம்பொருள் ஃபவுண்டேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன லைசன்ஸ் கொடுத்துருக்கோன்னா, ஸ்டாண்டர்ட் யூடியூப் லைசன்ஸ்னு ஒன்று இருக்குது, க்ரியேட்டிவ் காமன்ஸ்னு இருக்குது. ஸ்டாண்டர்ட் யூடியூப் லைசன்ஸ் நம்ம கொடுத்துருந்தா தான் கிளைம் அப்படின்றதே வந்து பண்ணுவாங்க. பட் க்ரியேட்டிவ் காமன்றது யாரு வேண்டுமானாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு நம்ம எந்த வித கிளைமும் பண்ண மாட்டோம், உங்ககிட்ட எந்த விதமான எதிர்பார்ப்பும் கிடையாது. இந்த உண்மையான ஞானம் மற்றவருக்கு போய் சேர வேண்டும் என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் தாராளமாக உங்களது சேனலில் நம்மளோட வீடியோஸை கட் பண்ணி போடலாம். நன்றி. பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதுநாள் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு க்ரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழிநடத்தும். அதனால் விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.